நாள்தோறும் உயிர் போய்கொண்டிருக்கின்றது. இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை விட முக்கியமான பிரச்சனை இருக்குது. நாட்டு மக்களை காப்பதற்கு தான் சட்டமன்றம், சட்டமன்றம் விவாதிக்கிறது. அதுக்குத்தான் சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவருடைய பிரதிநிதியாகத்தான் வந்திருக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரலை சட்டமன்றத்திலே ஒழித்து அந்த சட்டமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பை கேட்டோம். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக இந்த கள்ளச்சாராய் மறிந்து இறந்தவர்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்க என்பதற்காகத்தான் இந்த சம்பவம் ஒட்டி நாங்கள் பேச வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டோம். வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்றாரு மரபு சொல்றாரு எல்லாமே சபாநாயகர் சொல்றார். அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் முதலமைச்சர் சொல்றார் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் வந்து ஒரு குழப்பத்தை வெளிவித்து வெளியேற்றுகிறார். நாங்கள் எல்லாம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்று ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் 22 பேர் கள்ளச்சாராயம் அருந்து இறந்தார்கள். அப்பவும் இதுதான் சொன்னார், இப்பவும் இதைத்தான் சொல்றார். பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தாலும் இதைத்தான் சொல்லுவார். ஏதோ நாங்கள் பயந்து வெளியே போயிட்டுமா? பயந்து வெளியே போகவில்லை. உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று அப்பொழுதே எழுந்து பதில் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம். நாங்கள் என்ன கேட்கிறோம், வேற என்ன கேட்டோம்? நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு உண்மை சம்பவம் தெரிய வேண்டும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கு ஏன் தயங்குறாங்க? ஏன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் பல பேர் இடம்பெற்றிருப்பதாக தகவல். அதற்காக தள்ளி தள்ளி போட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இதை மறைக்க பார்க்கிறாங்க. இது உண்மை அல்ல. மரபு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் எப்படி மரபை கடைபிடித்தார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். சட்டமன்றத்திலே பாருங்க, சவுண்ட் வரல. சட்டமன்றத்தில் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொண்டார் என்று வரலாறு சொல்லும்.